மைதீர் ராஸ்கல் என்று பாரதி ராஜாவின் 16 வயது நிலை படத்தை பார்த்துவிட்டு குருநாதர் கே பாலச்சந்தர் தன் சிஷ்யப்பிள்ளை கமலின் நடிப்பை பார்த்து பிரமித்து பாராட்டி கடிதம் எழுதியதை இன்றைக்கும் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார் கமல்ஹாசன். அன்புள்ள கமல், உன்மேல் எனக்கு கோபம். உண்மையிலேயே உன்மேல் எனக்கு கோபம். இத்தனை ஆண்டு காலம் திரையுலகில் இருந்து கொண்டு இன்னுமா உயர்ந்த விருதுகளை எல்லாம் வாங்காமல் இருக்கிறாய் என்று சலங்கை ஒளி படம் முடிந்த கையோடு இயக்குனர் கே விஸ்வநாத் கமலுக்கு எழுதிய கடிதமும் பொக்கிஷ பாதுகாப்புடன் கமலிடம் இருக்கிறது. இவை மட்டுமா பொக்கிஷம்? கமல் என்னும் மகா கலைஞனே நம் திரையுலகின் பொக்கிஷம்தானே. 5 வயதில் நடுப்புலகிற்குள் புகுந்த ஒருவர் இத்தனை ஆண்டு காலம் தன் வயதையொத்த அனுபவங்களுடனும் தன் வயதுக்கும் அனுபவத்துக்கும் நிகரான புகழுடனும் உச்சாணி கொம்பில் இருக்கிறார் என்றால் இந்த சாதனையை நிகழ்த்தியவர்கள் இந்திய திரையுலகில் கமலை தவிர வேறு எவரும் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஏவிஎம் என்னும் பிரம்மாண்ட நிறுவனத்தின் கதவுகள் சிகப்பு கம்பளமிட்டு வரவேற்று களத்தூர் கண்ணம்மாவில் களமிறக்கியது கமலஹாசனை. ஜெமினி, சிவாஜி, எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், சந்திரபாபு, தங்கவேலு முதலானவர்களுடன் நடிக்கும் போதே தொடங்கிவிட்டது பாலபாடம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்து என்பார்கள். ஆனால் கமலுக்கு எதுவுமே பத்தல பத்தலதான். பிரபல இசை மேதை டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவிடம் பாட்டு கற்றுக்கொண்டார். இன்னொரு பக்கம் நாடக உலகின் மேதைகளில் ஒருவரான டி கே சண்முகம் அண்ணாச்சியை குருவாக ஏற்றுக்கொண்டு நாடகங்களில் நடித்தார். அந்த பக்கம் பார்த்தால் நடனத்தை கற்றுக்கொண்டு பரத அரங்கேற்றமெல்லாம் செய்தார். பிரபல நடன இயக்குனரான தங்கப்பன் மாஸ்டரிடம் உதவி டான்ஸ் மாஸ்டராக இருந்து வேலை பார்த்தார். இளம் வயதிலேயே கமலை விட அதிக வயது கொண்டவர்கள் அதிக அளவில் கமலுக்கு பழக்கமானார்கள். மாமா என்று ஜெமினியையும் அம்மா என்று சாவித்திரியையும் அழைத்தாலும் இருவரும் நண்பனை போல கமலிடம் பழகினார்கள். இயக்குனராக வேண்டும் என்கிற கனவும் ஆசையும் கமலுக்கு இருந்தது. ஜெமினி கணேசன் பாலச்சந்திரிடம் அழைத்து சென்றார். இவனை உதவி டைரக்டரா சேர்த்து கோபாலு என்று கேட்டார். ஆனால் இயக்குனர் சிகரம் கமலை நடிகராக்கினார். ஏவிஎம் கமலின் பால்யத்தில் அவரை நடிகனாக்கியது. இளைஞன் கமலை கே பாலச்சந்தர் அரங்கேற்றம் மூலம் வார்த்தெடுத்தார். ஒவ்வொரு படத்திலும் கமலை ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி பட்டை தீட்டி ஜொலிக்க விட்டார். 80களின் மத்தியிலேயே கமலை விட அதிக வயது கொண்ட இயக்குனர் ஆர்சி சக்தியின் நட்பு கிடைத்தது. இருவரும் அப்படி ஒரு நண்பர்களானார்கள். கமல் முதன் முதலாக திரைக்கதை எழுதி உணர்ச்சிகள் படம் வெளிவந்தது. இதே சமயத்தில் கேரளம்தான் கமலை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டது. கன்னியாகுமரி படம்தான் கமல் கதாநாயகனாக நடித்த முதல் படம். ஆக தமிழ் மலையாள படங்களின் ஆக்கமும் இரண்டு பக்கமும் கிடைத்த ஊக்கமும் கமலுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தன. கமலின் வெற்றி கற்றுக்கொண்டதில் இல்லை, கற்றுக்கொண்டே இருப்பதில் தான் இருக்கிறது. ஒரு பக்கம் நாவல்கள் படித்தார். எழுத்தாளர்கள் சுஜாதா, பாலகுமாரன், மாலன், சுப்பிரமணிய ராஜு முதலானவர்கள் நண்பரானார்கள். இன்னொரு பக்கம் இயக்குனர் மகேந்திரன், சந்தான பாரதி என நண்பர்கள் கிடைத்தார்கள். கதை எழுதினார், கவிதைகள் எழுதினார். எத்தனையோ படங்களுக்கு டைட்டிலில் பெயர் வராமல் உதவி இயக்குனராக பணியாற்றினார். கேரள பாலு மகேந்திரா கன்னடத்தில் எடுத்த கோகிலா என்னும் முதல் படத்துக்கு கமலை நாயகன். அந்த காலத்திலேயே சிங்கீதம் சீனிவாசராவ் கமலை வைத்து எடுத்த தெலுங்கு படம் ஹிட்டாகி தமிழில் இரு நிலவுகள் என்றாக வெளிவந்தது. தம்பி வாடா கண்ணு என்று களத்தூர் கண்ணம்மா சமயத்தில் தோளில் தூக்கி வைத்துக் கொண்ட அப்போதைய உதவி இயக்குனர் எஸ் பி முத்துராமன் தன் படங்களில் நாயகனாக்கி கொண்டார். கே பாலச்சந்தர் இங்கே கமலை அரங்கேற்றியது போலவே தெலுங்கிலும் மரோ சரித்ரா கொடுத்தார். சங்கராபரணம் என்னும் தெலுங்கு படம் டப் செய்யப்படாமலேயே தமிழிலும் மிகப்பெரிய ஓட்டம் ஓடி சாதனை நிகழ்த்தியது. அதற்கு முன்னதாகவே மரோ சரித்ரா அந்த சாதனையை செய்துவிட்டிருந்தது. தேவராஜன் இசையில் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் அந்தரங்கம் எனும் படத்தில் ஞாயிறு ஒளிமழையில் என்று பாடினார். அங்கே கமலுக்குள் இருந்த பாட்டுக்காரனும் எட்டி பார்த்தான். ஹாசன் புரொடக்ஷன்ஸ் உருவாக்கி ராஜபார்வை எடுத்தார். பின்னாளில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்றாக்கி பல படங்களை உருவாக்கினார். அங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தையே உருவாக்கி திரையில் காட்டுகிற மொத்த வணிகத்தையும் அறிந்து வைத்திருந்தார். ஒரு துறைக்குள் கிளை கிளையாக இருக்கும் துறைகளுக்கெல்லாம் புகுந்து அவற்றின் இண்டு இடுக்குகளை கூட கற்றறிந்தவர் கமல்ஹாசனாகத்தான் இருக்கும். நமக்கு தான் ஓடுகிற ஓடாத படங்கள் என்கிற பகுத்து பிரித்தல், வசூல் தந்த படங்கள், வசூல் தராத படங்கள் என்கிற கணக்குகள். ஆனால் கமலுக்கு எப்போதுமே பரீட்சை எழுதி கொண்டே இருக்கிற ஒரு மாணவ மனநிலைதான் போல. பேசும் படம் மாதிரி பேசாத படம் கொடுப்பார். குணா போல் ஒரு படம் பண்ணுவார், குள்ள அப்புவாக வருவார். உதயமூர்த்தி எனும் சமூக ஆர்வலராக சேவகராக வாழ்வார். இவற்றுக்கெல்லாம் இந்த சோதனைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்தவை பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம். பாலச்சந்தரின் படங்கள் அவரின் நடிப்பின் பரிணாமங்களை அவருக்கே காட்டிக் கொண்டு வந்தன.
பதினாறு வயதிலே கமல் என்னும் பண்பட்ட நடிகனை அடையாளம் காட்டியது. நடுவே பாலு மகேந்திரா மூன்றாம் பிறையில் முழு நிலவென கமலை பிரகாசிக்க வைத்தார். 1987 நாயகன் மூலம் கமல் தன் பரீட்சை சார்ந்த முயற்சிகளை அதீதமாக அள்ளி எடுத்துக்கொண்டு பயணிக்க தொடங்கினார். நடுவே மும்பை உலகில் ஏக் துஜே கேலியே, சாகர், சனம் தேரி கசம், கிரப்தார் என்று ரவுண்ட் வந்தார். வங்க படத்தில் கூட நடித்திருக்கிறார் கமல். இமேஜ் எனும் சதுரவட்ட நீல அகல வரையறைகள் கமல் என்னும் கலைஞனுக்கு இல்லவே இல்லை. காதலா காதலா மாதிரி படம் பண்ணுவார், ஹேரா மாதிரி படம் இயக்குவார், சிங்காரவேலன் மாதிரி கிராமத்து கதை எடுப்பார், தன் திரைக்கதை வசனத்தால் தேவர் மகன் என்று கம்பீரம் காட்டுவார். சிம்ரனின் பார்வையிலிருந்து கதை சொல்வது போல பஞ்சதந்திரம் படத்தை எடுத்தார். அவரவர் பார்வையில் சொல்லப்படுகிற விருமாண்டியையும் எழுதி இயக்கி தயாரித்து ஜல்லிக்கட்டு காளை போல துள்ளி எழுந்தார். அப்பாவியாக சிப்புக்குள் முத்து படத்தில் நடித்தவரா, அதற்கு முன்பு பரத கலைஞராக சலங்கை ஒளியில் நடித்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கம்ப்யூட்டர் நமக்கு தெரியாத காலத்தில் விக்ரம் கொடுத்தார். சத்யராஜை தன் தயாரிப்பில் நாயகனாக்கி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொடுத்தார். கடன் உதவி கேட்டு வந்த பாலு மகேந்திராவுக்கு சதிலீலாவதி வாய்ப்பை கொடுத்து பாலு மகேந்திரா என்னும் கலைஞனை அதே கம்பீரத்துடன் இருக்க வைத்தார். சுஜாதாவுடன் இணைவார், பாலகுமாரனுடன் இணைவார், புவியரசுவை பழக்கத்தில் வைத்துக் கொள்வார். அழகான தோற்றத்துடன் கலைஞன் படத்தில் வருவார், அசிங்கமான முகத்துடன் குணா படத்தில் வருவார், அன்பை சிவம் மாதிரி படம் கொடுப்பார், அவ்வை சண்முகி மாதிரியும் படம் தருவார். மனோகரா, இருவர் உள்ள மாதிரியான படங்களை கொடுத்த மாபெரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான எல் வி பிரசாத்தை ராஜபார்வையில் தாத்தாவாக நடிக்க வைத்து அழகு பார்த்தார். அந்த காலத்திலேயே 108 வயது கொண்ட கிழவராக மலையாள படத்தில் நடித்தார். கடல் மீன்கள், சங்கர்லால் என அப்போதே வயதான தோற்றத்தில் நடித்தார். எல்லாம் இன்பமயம் படத்தில் ஜாலியாக வேஷங்கள் போட்டார். பின்னாளில் 10 அவதாரங்கள், 10 கதாபாத்திரங்கள் என்று கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் தசாவதாரம் பண்ணினார். நாடக உலகிலும் தெலுங்கு உலகிலும் தமிழ் திரையுலகிலும் நற்பெயர் எடுத்த மௌலியை திடீரென அழைத்து பம்மல் கே சம்பந்தம் இயக்க செய்தார். கமலின் தேடல் என்பது ஆரம்பித்து முடிவதல்ல, ஆரம்பித்துக் கொண்டே இருப்பதுதான் கமலின் தேடல் அகராதி. ஆங்கில படத்துக்கு இணையான படம் என்று அந்த காலத்தில் விளம்பரம் செய்வார்கள். அப்படி சொல்லாமலேயே குருவி புனல் படத்தை அப்படித்தான் எடுத்திருந்தார் கமல். மீரா இயக்கிய பி சி ஸ்ரீராமை அழைத்து இயக்க சொன்னார். இப்படித்தான் கமல், இவர்தான் கமல் என்றெல்லாம் வரையறுக்க முடியாத மகா கலைஞன் அவர். ஒலிக்கலவையில் புதுமைகள் செய்வார், நேரடி ஒளிப்பதிவில் இறங்குவார், அன்றைக்கு கேமராவில் பதிவு செய்து அப்போதே எடிட் செய்யும் கேமராவை பயன்படுத்துவார், பாடுவார், பாட்டு எழுதுவார், கதை எழுதுவார், திரைக்கதை அமைப்பார், இயக்குவார், தயாரிப்பார், எஸ்பிபியையும் இளையராஜாவையும் அண்ணன் என்று விழித்து உருகுவார். தன் கனவு படமான பொன்னியின் செல்வன் படத்துக்கு வாய்ஸ் மட்டும் கொடுத்து பங்கேற்பார். சார், நான் உங்க பயங்கர ரசிகன் என்று சொன்ன இயக்குனர் லோகேஷ் கனகராஜை அழைத்து விக்ரம் பண்ண சொல்லுவார். நல்ல தோழியான நடிகை ஸ்ரீபிரியாவுக்கு அப்போதே நீயா பண்ணி கொடுத்தவர் பின்னாளில் பாபநாசம் படமும் செய்து கொடுத்தார். நாகேஷ் காக்கா ராதாகிருஷ்ணன், எஸ் என் லக்ஷ்மி, டெல்லி கணேஷ் என்று பழைய மாபெரும் கலைஞர்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். நாசர், அஜய் ரத்னம் என்பவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கி அவர்களை உயர வைத்துக் கொண்டே இருப்பார். விசித்திரங்களை தேடிக்கொண்டே இருப்பவர் கமல். சொல்ல போனால் கமல்ஹாசன் எனும் கலைஞனே விசித்திரன்தான். நவம்பர் 7 பிறந்த நாள் காணும் கமல்ஹாசன் என்கிற உலக நாயகன் என்கிற மகா கலைஞனை வாழ்த்துவோம். வாழ்த்துக்கள் கமல் சார்.